நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு. இந்த போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொண்டு அரசு பணிக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான முழுமையான தகவல். நண்பர்களே, இந்த போட்டித் தேர்விற்கான பயிற்சிகள் நம்ம கொடுத்திருந்தோம். நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்குமே இந்த பணி நியமனத்தை குறித்த முழுமையான தகவலை கொடுக்க போகிறோம். உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் நடைபெற்று ரிசல்ட் வெளியிடுற வரைக்கும் உங்களுக்கான காலி பணியிடங்கள் 2207 காலி பணியிடங்கள் இருந்துச்சு. தற்பொழுது இதை 3237 காலி பணியிடங்களாக டிஆர்பி ஆனது என்ன செஞ்சுருக்காங்க, அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களானது உருவாக்கியிருக்கு. இந்த 1000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் உருவாகி இருப்பதன் காரணமாக ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே கட் ஆஃப் எவ்வளோ சார் இருக்கும்? ஸோ ஏற்கனவே நமது குழுவின் சார்பாக இந்த தேர்வு நடைபெற்று இதற்கான ரிசல்ட் வெளியிட்ட பிறகு நம்ம என்ன செஞ்சோம், ஒரு கட் ஆஃப் ஆனது வெளியிட்டிருந்தோம். ஸோ இந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் நினைச்சலாம், ஒரு சேஃப்டி ஜோனில் இருக்கலாம். இது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அடுத்து பயப்பட வேண்டியது, உங்களுக்கான ஒரு சேஃப்டி ஜோனாக நீங்கள் நினைச்சலாம், இதை கருதிக்கலான்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருந்தோம், ஒரு கட் ஆஃப் ஆனது வெளியிட்டிருந்தோம். தற்பொழுது 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உருவாகி இருப்பதன் காரணமாக அந்த கட் ஆஃபை அடிப்படை வைத்து நம்ம ரீ கட் ஆஃப் ஆனது வெளியிடுறோம். உங்களுக்கு அடுத்து டிஆர்பி செய்யக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட் தான். ஸோ இந்த சிவி லிஸ்ட் எப்போ வெளியே வரும்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த வாரங்களில் இந்த சிவி லிஸ்ட் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த கட் ஆஃபை பயன்படுத்துகிற பட்சத்தில் நம்ம ஒரு சேஃப்டி ஜோனில் இருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தேவையான சர்டிஃபிகேட்டை நம்ம என்ன செய்ய முடியும், ரெடி பண்ணிக்கிற முடியும். அடுத்து வந்து இதில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் இல்லாத நண்பர்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்து ஆட்டோமேட்டிக் அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுவதற்கு தோதாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த கட் ஆஃப் ஆனது வெளியிடுறோம். கிட்டத்தட்ட நம்ம இந்த கட் ஆஃப் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல தெரியுது இல்லையா, இந்த கட் ஆஃப் ஆனது கூகுள் ஃபார்ம் கொடுத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10000க்கும் மேற்பட்ட நண்பர்கள் அளித்திருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக வச்சு தான் இந்த கட் ஆஃப் உருவாக்கியிருக்கோம். தற்பொழுது இந்த கட் ஆஃபை அடிப்படையாக வச்சே நம்ம என்ன செய்யறோம், நேர் கட் ஆஃப் ஆனது வெளியிடப்படுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே எவ்வளோ காலி பணியிடங்களானது இருக்குது. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, 271 காலி பணியிடங்கள் இருந்துச்சு. தற்பொழுது இதனுடைய காலி பணியிடங்களின் எண்ணிக்கையானது 322. ஸோ 322 காலி பணியிடங்கள் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 51 பணியிடங்களானது அதிகரிச்சிருக்குதுங்கிறது தான் செய்தி. ஸோ அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 192 இருந்தது, இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, 312 காலி பணியிடங்கள். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையானது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 312. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான காலி பணியிடங்களானது 212, ஏற்கனவே 114 இருந்துச்சு. இந்த 114 இருந்த காலி பணியிடங்களானது தற்பொழுது என்ன செஞ்சுருக்காங்க, 212 காலி பணியிடங்களாக நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. 212. ஸோ அடுத்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 97 இருந்தது, 143 காலி பணியிடங்கள் தான் ஃபிசிக்ஸுக்கு. அதே மாதிரி வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான காலி பணியிடங்களானது 191 இருந்து 199. ஸோ மிக குறைவான காலி பணியிடங்கள் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. பாட்னியை பொறுத்த வரைக்கும் 92 இருந்தது, 137 காலி பணியிடங்களானது உருவாக்கி இருக்குது. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் மாற்றம் கிடையாது, 6 காலி பணியிடங்கள் தான் கூடியிருக்கு. 126 காலி பணியிடங்களானது ஹிஸ்ட்ரிக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ஸ்டேட்டஸ். உங்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் கூடியிருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த காலி பணியிடங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவுங்கிறதான் நம்ம இப்போ என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த காலி பணியிடங்களோடு சேர்த்து நம்ம இப்போ நியூவாக கட் ஆஃப் எவ்வளோ சார் வரும், ஸோ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல் பார்ட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸு,
பிசிக்ஸு அதே மாதிரி வந்து கெமிஸ்ட்ரி பாட்னி ஹிஸ்ட்ரி இதுக்கு தான் நம்ம நினைச்ச போகிறோம் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் ஆனது நம்ம நினைச்ச போகிறோம் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கட் ஆஃபில் வந்து எந்தெந்த சப்ஜெக்டுக்கு வந்து நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து இருக்கும், ஸோ இந்த கட் ஆஃப் வந்து எந்தெந்த சப்ஜெக்டுக்கு வந்து மாறும், எந்தெந்த சப்ஜெக்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மாறாது. ஸோ இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நினைச்ச போகிறோம் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆகவே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ் பாடத்திற்கு 322 காலி பணியிடம் நம்ம சொல்லியிருந்தோம். இதில் வந்து உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும், கட் ஆஃப் ஆனது மாற ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு பிரிவுக்குமே நம்ம இதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ ஒவ்வொரு பிரிவுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு 5 மார்க் வந்து உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வாய்ப்புகள் இருக்கும் அவ்வளோதான். ஸோ 5 மார்க்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும், ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை 312 காலி பணியிடங்கள். ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 312 காலி பணியிடங்களை ஆனது என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருந்து 8 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் குறைவதற்கான வாய்ப்பு, இந்த கட் ஆஃப்லேருந்து 7 இருந்து 8 மார்க் குறையுதாங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸுக்கும் சேம் ப்ராசஸ் தான், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எந்த அளவுக்குமே உங்களுக்கு ஒரு மாறுதலானது இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ தமிழை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு 5 கொடுக்குறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண், அதே மாதிரி இந்த பிஎஸ்டிஎம் இதே மாதிரிலாம் பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், 3 மதிப்பெண் தான் இதுலேருந்து மேக்சிமம் கூட்டுறது மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஒரு திருப்திக்கு நம்ம இருக்கக்கூடிய நண்பர்களுடைய மார்க்கு, ஸோ வெளியே இருக்கக்கூடிய தகவல்கள் இதை வச்சு பார்க்கும்பொழுது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு 5 மார்க்கு நம்ம கொடுக்குறோம். அதிகபட்சமாக நீங்கள் 3 மார்க்கு என்ன செஞ்சுக்கோங்க இதுலேருந்து குறைச்சி பாருங்கள், உங்களுக்கு மார்க் வருதான்ட்டு சரிங்களா. ஸோ இல்லை சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் குறைச்சா தான் இந்த கட் ஆஃப் வருதுங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, பேசிக்காக 5 இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு குறையும், அதை விட்டு குறைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸு ப்ளஸ் இங்கிலீஷில் வந்து 7 இருந்து 8 மதிப்பெண்ணானது உங்களுக்கு இதிலேருந்து குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மற்ற சப்ஜெக்டில் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்ல. பாட்டனியில் வந்து ஒரு 2 இதுலேருந்து 3 மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலே இருக்கும், ஹிஸ்ட்ரியிலே நோ சேஞ்சு, அதே மாதிரி கெமிஸ்ட்ரியிலே நோ சேஞ்சு, ஃபிசிக்ஸில் ஒரு 2 அதே மாதிரி 3 கொஸ்டின். ஸோ வந்து இதிலேருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் குறைச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புதியதாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ள கட் ஆஃப். ஸோ இந்த கட் ஆஃபை ஒவ்வொரு நண்பர்களுமே பயன்படுத்திக்கோங்க, இது பார்ட் 1. பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸு அதே மாதிரி உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சுவாலஜிக்கு கொடுத்துருக்கோம், அதோடு சேர்த்து காமர்ஸுக்கு. காமர்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 600க்கும் மேற்பட்டது. ஸோ எல்லா போஸ்ட்டுமே சேர்த்து சொல்கிறேன், 600க்கும் மேற்பட்ட போஸ்டானது காமர்ஸில் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் பாஸ் ஆனாலே ஜாப்பு இங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸுக்குமே இருக்குது. சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 50 போஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கனால ஒரு 4 இருந்து 5 வினாக்களானது நம்ம கொடுத்துருக்கிறதுலேருந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன், ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இது முழுக்க முழுக்க நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய தரவுகளை அடிப்படையாக வைத்து கொடுக்கப்பட்டுள்ள கட் ஆஃப். ஸோ இந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும், முழுக்க முழுக்க இதையே நம்ம என்ன செய்ய முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. டிஆர்பி கொடுக்கக்கூடியது தான் ஃபைனலிஸ்டாக இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டி ஜோனுக்கு இதை என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பினை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.